இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் ரெஜினா டேவிட் பிரின்ஸ்ராஜ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கூட ஒரு சின்ன ஒரு வேதாகமை கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக வந்து சில பேர் யாராவது தவறுகள் செய்து விட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை நான் அப்படி செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க, சந்தர்ப்பம். அப்போ சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒரு மாதிரி அமையிறதுனால தான் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஒருத்தரை பற்றியும், அதே சந்தர்ப்பத்தை தவறாக பயன்படுத்தி கொண்ட ஒருத்தரை பற்றியும், அவங்களோட முடிவு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் தான் வேதாகமத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு பகுதி தான், ரெண்டு ராஜாக்களில் இருக்குது. முதலாவது இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஒரு அடிமை பெண்ணை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாகம்மான் வீட்டில் அடிமை பெண்ணாக இருந்த ஒரு சிறு பெண், அவள் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாள். அவளை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவளை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்தலாம். அவள் அந்த வீட்டில் எப்படி கொண்டு வரப்பட்டாள் அப்படின்னா, ஒரு பலவந்தமாக கடத்தி தான் கொண்டு வரப்பட்டாள். ஏன்னா அவள் இருந்த நாட்டில் போர் தொடுத்து, அந்த போரில் இவளை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அடிமையாக இந்த நாட்டுக்கு, சிரியா நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வேலை பார்ப்பதற்கு ஒரு அடிமை பெண்ணாக என்ன செஞ்சுருக்காங்க, விட்டுருக்காங்க. அப்போ அவள் ஒரு விருப்பப்பட்டு அந்த இடத்துக்கு வரல, ஒரு பலவந்தமாக கடத்தி கொண்டு வரப்பட்டாள். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரியாக தான் தன்னுடைய எஜமானிக்கு அவள் என்ன செய்கிறா, இருக்கிறா. தன்னுடைய எஜமானிக்கு ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரியாக இருக்கிறாள். ஏன்னா அந்த இடத்துல அவளுக்கு வந்து அவள் தீமை தான், என்ன, தன்னோட சொந்த தாய் தகப்பனை விட்டு அந்த இடத்துக்கு கடத்தி கொண்டு வரப்பட்டு இருக்கிறாள். அப்போ அவளுக்கு வந்து அது ஒரு தீமை. ஆனால் தனக்கு தீமை செய்தவர்களுக்கு கூட அவள் அந்த இடத்துல எண்ணெய் செய்கிறா, தன்னுடைய எஜமான் நாகமானோட குஷ்டரோகத்தை பார்த்துட்டு தன்னுடைய எஜமானிக்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் நாட்டில் தீர்க்கத்தரிசி, அவளுக்கு அந்த தீர்க்கத்தரிசி பேர் கூட சரியாக தெரியலை, ஆனால் அவள் கேள்விப்பட்டிருக்கா, ஒரு வேளை தன்னுடைய தாய் தகப்பன் சொல்லியோ இல்லை தன்னுடைய சுற்று வட்டாரம் தன்னுடைய நண்பர்கள் சொல்லியோ அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கா. அப்போ அவள் சொல்கிறா, எங்களுடைய நாட்டில் வந்து போனார் என்றால் இவருக்கு கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் அப்படின்னு தன்னுக்கு தீமை செய்தவர்களுக்கும் அவள் அந்த இடத்துல என்ன செய்கிறா, ஒரு நன்மையை தான் செய்கிறா. அடுத்ததாக பார்த்தா அவளுக்கு பழி வாங்குகிற குணம் இல்லை. ஒருவேளை அவள் அந்த இடத்துல அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கலாம். நான் ஒருவேளை மற்றவர்களாக இருந்தால் என்ன நினைப்பாங்க, என்னோட இவ்வளோ கஷ்டத்துக்கும் காரணம் இவங்க தான், இவங்களுக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், இப்படியே இந்த நோயோடு இருந்துட்டு போயிடட்டும் அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க, நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த பெண் ஒரு பழி வாங்கும் குணம் இல்லாதவளாக, தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு மகளாக, ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரியாக, கடைசியாக இரக்கம். ஏன்னா அந்த நோயில் அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவள் என்ன படுகிறார், அவர் மேலே இரக்கம், இரக்கப்பட்டு இந்த இடத்துக்கு போனால் இந்த தீர்க்கதரிசி கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, சுகம் கொடுப்பாங்க, நல்லா ஆகலாம், எல்லார் மாதிரி சரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு இரக்கமுள்ள மகளாக என்ன செய்கிறாள், இருக்கிறாள். இருக்க போய் தான் தன்னுடைய எஜமானிக்கிட்ட சொல்கிறாள், அந்த எங்கள் நாட்டில் உள்ள தீர்க்கதரிசி கண்டிப்பாக இதை குணப்படுத்துவார் அப்படின்னு. அப்போ அதுக்கு அடுத்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த எஜமானி நாகம்மான் கிட்ட என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த நாகம்மான் தன்னுடைய ராஜாவிடம் அனுமதி வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போய் சுகம் பெற்றுக்கொள்கிறார்கள். கண்டிப்பாக அதில் வந்து நாகம்மான் என்ன செய்கிறாருன்னா, அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்கிறாரு. ஏன்னா அவர் கேட்குறாரு, நான் வந்து என்னுடைய ராஜா கூட அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது, அந்த அந்நிய தெய்வ கோயிலுக்கு நான் கையிலாக கொடுத்து போகும்போது அவர் விழுந்து பணியும் போது நான் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், பணிய வேண்டியிருக்கோம், எனக்கு வந்து இதை கடவுள் வந்து என்ன செய்யணும், தேவன் மன்னிக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல இருந்து அவர் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டு என்ன செய்கிறார், செல்கிறார். ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்குறது தவறு என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டு கடந்து செல்கிறாள். அப்போ அவர் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவருடைய குடும்பம், அவரை சார்ந்தவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ சரியாக ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த அடிமை பெண்ணால் ஒரு குடும்பம், அவரை சுற்றியுள்ள அனைவரும் ஆண்டவருக்குள்ளாக என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. ஒருவேளை அந்த பெண்ணுக்கும் ஒரு விடுதலை கூட கிடைத்திருக்கலாம்.
அதை பற்றி நாம் வேதாகமத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் ஒருவேளை அந்த பெண்ணுக்கும் அது ஒரு நன்மையாக என்ன செஞ்சிருக்கலாம், அமைஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஒரு பெண்ணை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக அதே சந்தர்ப்பத்தை ஒரு தவறாக பயன்படுத்தி கொண்ட ஒரு மனிதனை பற்றி, அதே ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் தான், கேயாசி எலிசாவின் வேலைக்காரன், நாகமான் போய் குணமடைந்த அந்த எலிசா தீர்க்கதரிசியோட வேலைக்காரன், ஒரு நல்ல தீர்க்கதரிசிட்ட அவர் வேலைக்காரனாக இருக்கிறார். அப்போ இன்னும் அநேக ஆவியின் வரங்களை அவர் பெற்றுக்கொள்ள முடியும், அவர்கிட்ட இருந்து ஆண்டவரை பற்றி நிறைய கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எலிசா கிட்டே இருந்து தான், எலியா கிட்டே இருந்து தான் எலிசா என்ன செஞ்சார், ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டார். அதுபோல் கேயாசிக்கும் அந்த ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்கு, கிடச்சிருக்கு. ஆனால் அந்த வாய்ப்பை அவர் சரியாக என்ன செய்யவில்லை, பயன்படுத்தவில்லை. உலக பொருட்கள் மேலே அவரோட எண்ணங்கள் என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. ஏன்னா நாகமான் வந்து சொஸ்தமாயிட்டு போகிறாரு, அவர் கொடுத்த எதையுமே எலிசா ஏற்றுக்கல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கேயாசி, ஐயோ இவ்வளவு பொருட்கள் வந்து கிடைக்காமல் போயிருச்சே, நம்ம இதை என்ன செஞ்சிடணும், வாங்கிடணும்னு சொல்லி வேகமாக அதை தொடர்ந்து போகிறாரு. அங்கே போய் அவர்கிட்ட சொல்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு கூட என்ன செஞ்சுருக்கலாம், இவர் கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் என்னை யார் தான் அனுப்புனாங்க, எலிசா தான் அனுப்புனாங்க, அவங்க பிள்ளைங்க வந்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பொய் சொல்கிறாரு. பொய் சொல்லி அவர்கிட்ட இருந்து பொருளை வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு திரும்ப எலிசாவிடத்தில் வரும்போது, எலிசா எங்கே போயிருந்தேன்னு கேட்கும்போது, அந்த இடத்துல இன்னொரு பொய், நான் எங்கேயுமே போகலை, இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எலிசாவிடத்தில் இன்னொரு தடவை என்ன செய்கிறாரு, பொய் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த எலிசா வந்து, இல்லை நீ இப்படி செஞ்சுருக்கன்னு சொல்லி, நீ நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னுடைய சந்ததிக்கு எல்லோருக்கும் தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவருக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறாரு. இந்த இடத்துல பார்த்தா முடிவு எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, கேயாசிக்கு மட்டுமல்ல அவருடைய சந்ததி முழுவதுக்கும் என்ன ஆச்சு, அந்த குஷ்டரோகம் தொடரும்படி ஆயிடுச்சு. அப்போ தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தவறாக அவன் என்ன செஞ்சான், பயன்படுத்தி கொண்டதுனால அவன் மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியும் சேர்ந்து என்ன செய்யப்பட்டாங்க, தண்டிக்கப்பட்டாங்க. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். நீதிமொழிகள் 12:22 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். ஆண்டவர் பொய் சொல்கிறத விரும்பலை, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம உண்மையாக இருக்க தான் அவர் விரும்பினார். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையாக இருந்தார், அதுபோல தான் நம்மளையும் அவர் எல்லா சூழ்நிலையிலையும் உண்மையாக இருக்க விரும்புகிறார். எல்லா சூழ்நிலையிலும் பொய் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே நம்ம அநேக தவறுகளை என்ன செய்ய மாட்டோம். அது மாதிரி பண ஆசை, இந்த இடத்துல கேயாசி தவறு பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பண ஆசை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, 1 10:10. அப்போ அந்த பண ஆசையின் மூலமாக தான் கேயாசி இவ்வளோ பெரிய பாவத்தை செய்து தனக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் அந்த அழிவை வந்து என்ன செஞ்சு கொண்டான், தேடி கொண்டான். அப்போ உலக வாழ்க்கையில் நம்ம பண ஆசை இல்லாமல் என்ன செய்யணும், இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது 1000 இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். யாத்திராகமும் 20:6 நம்ம வாஸ்து பார்த்தோம் அப்படின்னா, 1000 இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஒருவேளை நாம் தவறு செய்வோமானால் 3-4 மட்டும் பழிவாங்கும் தேவனாக இருக்கிறார். யாத்திராமும் 34 நம்ம 7 வாஸ்து பார்த்தோம்னா, 3-4 வரைக்கும் பழிவாங்குகிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவர் கொடுத்த சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது, நமக்கு மட்டுமல்ல அது நம்முடைய சந்ததிக்கும் எப்படி இருக்கும், ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும்.